வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காளியம்மாளாகிய நான் போட்டியிடுறேன். நேற்றைய தினம் பெருந்திரளாக நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து உறவுகளும் சமூக ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது ஆர்வம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு பல்வேறு தரப்பினர் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து முதற்கட்டமான வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தோம். இன்றைக்கி ரெண்டாவது மனுவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாளைக்கும் வேட்புமனு கொடுக்கறதுக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய நெருக்கடிக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ளாக்குறதுக்காக ஆளுங்கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு பேரும் இணைஞ்சு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய திட்டம் தீட்டி எங்களுக்கு பெரிய நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்களுக்கே தெரியும், எதுவுமே பண்ணாத பிள்ளைங்களுக்கு என்ஐஏ ரைடு விட்டாங்க. அதில் எதுவுமே கிடைக்கப்பெறல, எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை எப்படி நகர்த்துறது, அவங்களுடைய மன உறுதியை எப்படி உருக்குலைக்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்போட்டு யோசித்து எங்களுடைய கரும்பு விவசாய சின்னம் கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இதுக்கு இடையில ஊராட்சி நகர்ப்புற ஊராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு 4 தேர்தல்களை இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு நாங்கள் சந்தித்தோம். மக்கள்கிட்ட இன்னைக்கு கரும்பு விவசாயி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சினா கரும்பு விவசாயின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விடயத்தை போய் பரப்புதலை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்து 7 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கக்கூடிய அதே சின்னத்தில் போட்டிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலாம் கணக்கிட்டீங்கன்னா 10 விழுக்காடு கிட்ட வாக்கு வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பிடுங்கி ஏதோ ஒரு ஊர் பெரிய தெரியாத லெட்டர்பாடு கட்சிக்கு, அதான் அந்த ஒரு கட்சிக்கு 3 சின்னம், ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சனையை செஞ்சு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க, வந்து வேட்பு மனுவை நிராகரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்காக வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து ஒரு 3 மனு கொடுக்கணும், 4 மனு கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணி இன்னைக்கு 2வது கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து மனு கொடுக்க இருக்கிறோம்.